ஒரு குழந்தை அழுகிற போது ஒரு தாய் ஓடோடி போய் பால் கொடுக்கிற போது அந்த பாலை குடித்து விட்டு அந்த குழந்தை அம்மான்னு சொல்லும் அது மாதிரி நான் உன்னுடைய அருளை நினைந்து அழுகின்ற குழவி என்று சொல்லுகிறார் மிக சிறந்த சயின்டிஸ்டா குலசேகர ஆழ்வார் இருக்கிறார் இப்ப ஒரு அறுவை சிகிச்சை முறையை நம்ம தான் கண்டுபிடிச்சோம் ஆனா அறுவை சிகிச்சை முறையை வித்துவ பாசுரத்திலேயே மிக அழகாக பதிவு செய்திருக்கிற அழகு இங்கே மிக சிறந்ததாக ஆழ்வார் பாசுரத்திலே இருக்கிறது அதே மாதிரி ராமபிரான் யசோதை பெற்ற இன்பத்தை தான் பெறாது தேவகி நிலையிலே நின்று புலம்புகிறார் புலம்பல் ரெண்டு புலம்பல் குலசேகர் ஆழ்வாரது ஒன்னு தேவகி புலம்பல் இன்னொன்னு தயரதன் புலம்பல் எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க ராகவனுக்கு தாலாட்டு பாடும் ராமாயணத்தில் சிற்றிலக்கியங்களை கவி சக்கரவர்த்தி வைத்திருந்தாலும் கூட தாலாட்டு பாடுவதை கவி சக்கரவர்த்தி தன்னுடைய காப்பியத்திலே விட்டிருந்தாலும் கூட அதை பெரியாழ்வாரும் குலசேகர ஆழ்வாரும் நிறைவு செய்கிறார் தாலாட்டு பாடுறது இந்த தாள் என்றால் நாக்கு நாக்கை அசைத்து பாடுவதால் அதற்கு தாலாட்டு திருப்பள்ளியை வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும் தேவார திருப்பாசுரங்களை தரணும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும் நம்ம சொத்து சேர்த்து வைக்கலாம் கூட பரவாயில்லை பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற டெபாசிட் எது தெரியுமா கடவுள் என்கின்ற அந்த பேங்க்ல போடுகிற டெபாசிட்டு இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் தேவார திருவாச பாசுரங்கள் தானே தவிர நீ சொத்து சேர்த்து வச்சிருக்கிற சொத்து நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கு கூட வராது இதுதான் கூட வரும் இல்லையா அந்த நிலையை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும் தாளாட்டு பாடல் அதே மாதிரி நிலா சோறு ஊட்டுறது இன்னைக்கு இல்லையே இல்லையே இல்லையா அப்பாவுக்கு ஒரு வாங்கி தாத்தாவுக்கு ஒரு வாங்கி பாட்டிக்கு ஒரு வாங்கி அத்தைக்கு ஒரு வாய் மாமாவுக்கு ஒரு வாயின்னு உறவு நம்ம இன்னைக்கு சாப்பாடு ஊட்டின காலம் போச்சு அவதார புருஷன்ல ஒரு அழகான பாட்டு எழுதியிருப்பார் பார்த்து ராமனுக்கு சோறு ஊட்டுற மாதிரி ஆனா கம்பன் எழுதல அவதார புருஷன்ல வாழி எழுதியிருக்கார் தேயும் நிலாவை தாயும் காட்டி தேயா நிலவுக்கு சோறு ஊட்டினாள் தேய்கிற நிலவு காட்டி தேயாத நிலவாக இருக்கிற ராமனுக்கு சோறு ஊட்டுகிறாள் தேயும் நிலாவை தாயும் காட்டி தேயா நிலவுக்கு சோறு ஊட்டினால் நிலவை படைத்த நாயகன் நிலவை பிடித்து தாயென கேட்டான் நிலவை படைத்தவன் அவன்தானே நிலவை படைத்த நாயகன் நிலவை பிடித்து தாயென கேட்டான் பிள்ளை நிலாவின் பொலிவை கண்டு வெள்ளை நிலாவும் வெட்கப்பட்டு மேகத்துணியால் துணியால் ஓடி ஒளிந்தது ஐயோ நிலா போயிருச்சேன்னு சொல்லி ராமன் அழுகிறான் பாலகர் என்றால் பாலு கழுவர் பார்த்தது உண்டு நாட்டினிலே பார்க்கடல் மீதே பள்ளி கொண்டிருக்கிறவன் பாலு கழுவதேன் வீட்டினிலே எந்த கண்ணும் கண்ணீர் வடித்தால் உண்டன் கைதான் துடைக்கிறது ராமா உண்டன் கைதான் துடைக்கிறது எந்த கண்ணும் கண்ணீர் வடித்தால் உண்டன் கைதான் துடைக்கிறது உந்தன் கண்ணே கண்ணீர் ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமா பாட்டுக்கெல்லாம் பாட்டாய் நிற்கும் பரம்பொருள் அந்த பாட்டில் உறங்கினான்னு சொல்லுவாரு இன்றைக்கு தாளாட்டு நம்முடைய நாட்டிலே இல்லை பண்பாடு இல்லை ஒழுக்கத்தை பற்றி சொல்லி கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நல்ல ஒழுக்கத்தோடு கூடிய பண்பாடு கூடிய அந்த பண்பாட்டை நாம் சொல்லி தர மறந்து போயிருக்கிறோம் பெரியவர்களே ரெண்டு இடத்துல பாடுறார் குலசேகர ஆழ்வார் எப்படிப்பட்டவனா ஆலை நீல் கரும்பு அன்னவனே தாலேலோ ஆலையில வைக்கிற கரும்பு மாதிரி இனிக்கிறவன் நீ தாலேலோ கரும்பு தாலேலோ தாலேலோ சொல்லி இந்த தாலாட்டு யார் பாடினால்னு சொன்னா யசோதை பாடினாள் தேவகியா இருக்கிற என்னால பாட முடியலையேன்னு சொல்லி இந்த எல்லாம் பாடி தாழ் ஒழித்திடும் திருவினை இல்லா இந்த தாலாட்டு கடையாயினாடுறதுக்கு அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடுறதுக்கு யசோதைக்கு தான் கொடுத்து வச்சதே தவிர தேவகியா இருக்கிற எனக்கு கொடுத்து வைக்கலையேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடுகிற அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கவில்லையேன்னு சொல்லி தேவகி நிலையிலே நின்று புலம்புகிறார் குலசேகர் ஆழ்வார் இன்னொரு இடம் அந்த குழந்தைக்கு பால் ஊட்ட முடியலையேன்னு சொல்றார் திருமஞ்சலம் சூட்ட முடியவில்லையேன்னு சொல்றார் பூக்களை தன்னுடைய கொண்டையிலே சூட்டி மகிழவில்லையேன்னு சொல்றார் கண்களுக்கு மையிடவில்லையேன்னு சொல்றா இந்த மாதிரி எல்லா புலம்பலையும் எண்ணி 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 தேவகி நிலையிலே நின்று அவள் புலம்புகிற அந்த அழகு இருக்கிறதே எவ்வளவு அழகா இருக்கு கோவிந்தா என் குடங்க எல் மண்ணி ஒடுகு பேர் எழில் போல் ஒரு கையால் முலை முகம் நெருடா மடலை மென்கை இடையிட அருளா வாயிலே முளை இருக்க என் முகத்தே எடில் கொள் நின் திரு கண்ணீக்கே என்ன தெரியுமா ஒரு குழந்த பசியில அழுகிற போது கண்கள்ல தண்ணீர் வரும் கண்ணீர் வருகிற போது அந்த கண்ணீர் வந்து இப்படியே வருமா வருகிற அந்த அழகை என்னால் பார்க்க முடியல அப்படியே பால் குடிக்கிற போது குடிச்சிட்டு அந்த பால் ஊட்டுகிற போது குடிச்சிட்டு மானு பெருமூச்சு விட்டுட்டு உன்னுடைய திருக்கண் பார்வை என் மீது படவில்லையே என்று சொல்லி தேவகி புலம்புவதை போல புலம்புகிறான் வாளி சொல்லுவான் வாளி சொல்லுகிற போது சொல்லுவான் ஏவு ஒரு வாளியால் எய்து நாய் வாய் அறிவு தந்தருளினாய் மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ எனப் பெற்ற தாயும் நீ தந்தையும் நீ உறவும் நீ பகையும் நீன்னு சொல்லுகிற போது அதுக்கு முன்னாடி அவன் சொல்லுவான் எம்பிக்கு வரசை நல்கி எம்பிக்கின் தம்பி இந்த அரசை கொடுத்தா உம்பிக்கு அந்த அரசை தந்து எம்பிக்கு வரசை நல்கி எனக்கு எல்லாவற்றிற்கும் யாருக்கும் கிடைக்காத பரமபதம் என்கின்ற வீட்டரசை எமக்கு தந்த வள்ளல் அல்லவா நீ என்று பாடுவான் வெற்றரசு ரெண்டு தம்பிக்கு கொடுத்த யார் பரதனுக்கும் இங்க சுக்கரியனுக்கும் எனக்கு இந்த அரசெல்லாம் இல்லை வீட்டரசா இருக்கிற அந்த அரசை எனக்காக பரம்பொருள் ஓடோடி வந்து தந்தவன் என்று சொல்லுகிற போது தெரியுமா அவனுக்கு அப்படி வந்தது ராமானு சொல்லப்படுகிற இரண்டு எழுத்து மந்திரம் அவனுடைய மார்பிலே பட்ட உடனே அவன் மெய்ஞானி ஆயிட்டான் அது வரைக்கும் அவன் அப்படிதான் குரங்கினத்தை சார்ந்தவனாகத்தான் இருந்தான் கம்பன் தான் சொல்லுவான் ராமநாமத்தை ஜபிப்பதற்கு ரொம்ப அழகான பாட்டு மும்மை ஷால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமணன்னும் செம்மை சேர் நாமம் அது செம்மை சேர் நாமம் அப்படிப்பட்ட பரம்பொருளை இந்த இடத்துல ரொம்ப அழகாக அனுபவித்து பேசுகிறான் அதே மாதிரி ஆழிலையின் ஒரு பாலகனாய் நின்ற அந்த பெருமான் அன்று உலகம் அலந்தவன் வாணியை கொன்று அரசு வானரத்துக்கு அளித்தவனே காலின் மணி கரையலைக்கும் கண்ணபுரத்து என் கண்மணியே ஆளி நகர்க்கு அதிபதியே அயோத்தி தாளேலோ என்று பாடுகிறான் அவனுடைய கால் எப்படிப்பட்ட திருவடி பெருமானியினுடைய திருவடி எப்படிப்பட்டது தெரியுமா பலப்பட்டடி சொக்கநாத புலவர் அழகர் கெள்ளை வீடு தூதிலே சொல்லுவார் அவனுடைய கால் கால் எப்படிப்பட்ட கால் தெரியுமா வண்கானகம் கடந்த வாட்டத்தான் மென் காணகத்துக்காக எமக்காக வந்த பெருமான் கல்லை பெண்ணாக்கும் மலர் காளினான் என்று சொல்லுவார் கல்லா அகலிகை சாப கொடுத்து அவனுடைய துளிப்பட்டவுடனே கல்லாயிருக்கிறவள் பெண்ணாளாக மாறினான் அவன்தான் திருவேங்கடமாமலையிலே நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான் அந்த பெருமான் தான் திருநீர்மலையிலே அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான் அந்த பெருமான் தான் திருவரங்கத்தில் கிடந்த திருக்கோலத்திலே சாவி சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான் நின்று இருந்து கிடந்த மூன்று நிலைகளிலும் அந்த பெருமான் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் அனுபவித்து அனுபவித்து பாடுகிறார் அது அடுத்து பார்க்கிற போது ரொம்ப அழகா சொல்லுகிறான் ராமனோடு ராமன் காட்டுக்கு போகிற போது தசரதன் புலம்பல் ஒரு பாட்டும் ராமாவதாரத்தினுடைய பெருமையை சொல்லுகிற ஒரு பாட்டம் சொல்லி நிறைவு செய்கிறேன் தசரதன் புலம்புறான் தன்னுடைய ராமன் காட்டுக்கு போனானேன்னு சொல்லுகிற போது தசரதன் புலம்புகிற அந்த புலம்பல் இதற்கு இடையணையான பாசுரத்தை சொல்லி மாலாது பாசுரம் பாடினா கண்களில் தண்ணீர் பெருகும் கம்பன் தான் சொல்லுவான் ராமன் காட்டுக்கு போனதுனால என்னென்னா அழுதன என்று பட்டியல் போடுவான் கம்பன் கிள்ளையொடு பூவை எழுத கிணர்மாட துள்ளுறையும் பூசை எழுத உருதெறியா பிள்ளை எழுத வள்ளல் வனம் புகுவான் என்றுரைக்கும் மாற்றத்தால் பெருமக்களே ஒருத்தரை பட்டவனை பார்த்து எப்படி அடிப்பட்டதுன்னு கேட்கிறத விட தானே அடிப்பட்டவனாக மாறி துடிக்கிறான் அவன்தான் கவிச்சன் கம்பன் தன்னுடைய காப்பியத்தை எழுதுகிற போது அவையடக்கமாக சொன்ன பாடல் ஒரு பெரிய பார்க்கடலை ஒரு பூனை நக்கி குடிப்பதை போல நான் இந்த ராமாயணத்தை சொல்ல முயலுகிறேன் என்று தொடங்குகிறான் இப்போ எதெல்லாம் அழுதன சொல்லுகிற போது கிள்ளையோடு பூவை எழுத கிளர்மாட துள்ளுறையும் பூசை எழுத உருதெரியா பிள்ளை அழுதன்னு சொல்லுகிற போது ராமன் காட்டுக்கு போனதால் அந்த இடத்துல உருதெரியா பிள்ளை அழுததை காட்டிலும் இந்த காப்பியத்தை எழுதுகிற கவிச்சக்கரவர்த்தி கம்பனாக இருக்கிற நானே அழுகிறேன் என்பதற்காகத்தான் பூனையாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட கம்பன் இந்த இடத்திலே கிளர்மாட துள்ளுறையும் பூசை அழுத என்று தானே அழுவதை போல எழுதுகிறானே அதுதான் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பனுடைய அழகு குலசேகர ஆழ்வார் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி அவன் அருளாலே அவன்தாள் வணங்க வேண்டும் என்கின்ற அற்புதமான செய்தியும் அவனுக்கே தொண்டு செய்து வாழ வேண்டும் என்று சொல்லியும் வாழாலும் அரணரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையிலே மீனாய் பிறக்க வேண்டும் என்று சொல்லியும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாறு வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவலவாய் காண்பேனே என்று சொல்லி இன்றைக்கு எல்லா வைணவ திருக்கோயில்களிலும் குலசேகரன் படியை தொட்டு கும்பிட்டு விட்ட பிறகுத்தான் எப்பெருமானையே சேவிக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு ஆழ்வார்கள் யாரும் இல்லாத பெருமை படியாய் கிடந்து பவளவாய் காண்கின்ற அந்த அடிமை திறம் குலசேகர ஆழ்வாரினுடைய பாசுரங்களிலே வெளிப்படுகிறது என்று சொல்லி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு நன்றி வணக்கம்